வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பநாதன் ஆரம்பம். நம்ம கூத்தாரிகள் சேனலில் தொடர்ந்து புத்தகங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகம் திரு பூமணி அவர்கள் எழுதப்பட்ட சிறுகதைகள் தொகுப்பு கிளிசல் அப்படின்ற புத்தகத்தை நாம் இன்னைக்கு அம்மாவின் சாவிற்காக இரண்டு மகன்களும் முற்றத்தில் காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். ரெண்டு பசங்க அம்மாவோட சாவுக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இந்த கதையில் யாருக்குமே பேர் இருக்காது. அப்பா அம்மா அவரோட மகன்கள் அப்படி தான் சொல்லி கதையை ஸ்டார்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இந்த கதை எல்லா குடும்பத்துக்கும் ஒத்து போகும், இந்த கதை எல்லா சமுதாயத்துக்கும் ஒத்து போகும். அவங்க அப்பா வந்து ஒரு பென்ஷனர், அவர் வந்து ரெண்டாவது பையன் வந்து கூப்பிட்டு வச்சுப்பார். அவரோட அம்மாவை வந்து மூத்த பையன் வந்து வச்சுப்பாங்க. ரெண்டு பேரும் சென்னையில் வேலை பார்ப்பாங்க. இப்போ பையன் வந்து அம்மாவை பார்த்துக்கிட்டனால அவங்க வந்து அவர் அண்ணன் தம்பி மூணு பேர் இருப்பாங்க. மூணு பேர் வந்து பெரியவருக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. இப்போ பெரிய பையன் வந்து மூணு பெண் குழந்தைங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து உனக்கு எதாவது கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சிட்டே இருப்பார். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்து இப்போ இறக்குற தருவாயில் இருக்கும்போது அவங்க இறந்துட்டா அவங்களோட நகைகளை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் மகன்களை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவை ஏன் ரெண்டாவது பையன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து பென்ஷன் வாங்குறவர் இருப்பார். நம்ம எல்லா குடும்பத்துலேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இறுதி காலகட்டத்தில் அம்மா அப்போ யார் பார்த்துக்கிறது, ஏதாவது ஒரு பையன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து அம்மா ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா பெண் குழந்தை வந்து கடைசியாக வந்து சோறு போடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா. பசங்க வந்து மருமகள் பேச்சை பார்த்துட்டு இதில் வந்து சரியாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்குது இல்லைங்களா. இது 1870s அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட கதை. இருந்தாலும் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கதையாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ அவங்க அம்மா வந்து இறக்குற தருவாயில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து தாரத்தை அப்படி சொல்லி அனுப்புவாங்க. அங்கே இருக்க சேருக்கு சொல்லுவாங்க, சாப்பாடுகளும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து சொல்லுவார், டேய் அவன் சாகட்டுண்டா, அதுக்கப்புறம் எதாவது சொல்லுங்கடா, ஏன்டா அவளை நீங்களே கொண்டுருவீங்களாட் இது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லுவார். இருந்தாலும் அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. முதல் நாளே வந்து அவங்க பையன் அவங்களோட மூணாவது தம்பி வந்து கடலூரில் இருப்பார். அங்கேருந்து சென்னை வரணும்னா கால வரை ஆகும். அவனுக்கு வந்து இப்போயே தந்தி கொடுத்துருங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மூலமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் வேணுமே தவிர அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இறந்தங்களா அப்படின்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்கும்போது வந்து அவங்களோட பல் சட்டத்தில் கிடைத்திருப்பாங்க. இருந்தாலுமே அந்த பசங்க வந்து அவங்க இறக்காததுக்கு முன்னாடியே எல்லாம் பாடகி சொல்கிறது எல்லாமே பணம் செஞ்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி போய் வெளிலெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட முடியாது இல்லையா, சோகமாக இருக்க மாதிரி காட்டிக்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவங்க அப்பா வந்து அவ்வளோ வருத்தப்படுவார். ஏன் அப்படின்னா மூணு பிள்ளைகள் இருந்தாலும் கடைசி காலத்தில் எல்லாத்துக்கும் பொருள் தேடி தான் போனாங்களே தவிர எங்களே தேடலையே, எங்களே வந்து வச்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ வருத்தப்படுவார். இருக்கிற பேர குழந்தைகள் இது எல்லாமே வந்து இப்போ பாட்டி இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றது இதெல்லாம் தாண்டி கேரம் போர்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு ஆற்றாமை அவருக்குள்ளே இருந்துகிட்டு இருக்க அவங்களோட அப்பாவுக்கு இந்த கதை படிக்கும்போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு. ஒரு முதியோர் வந்து வேண்டுறாரு என்ன அப்படின்னா, சாவே சனியாயிரலவா, எல்லோரும் என்னை ஒரு முறையாவது பார்த்து செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்களேன், இறுதி காலகட்டத்தில் எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வரும், இல்லை யார் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இதனால தான் வந்து இறுதி காலகட்டத்தில் இல்லை வயசான காலகட்டத்தில் பெரியவங்க ரொம்ப கோவப்படுறது, இல்லை அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லை எதிர்பார்த்த மாதிரி இல்லாத மாதிரி எல்லாமே மாறிடுறாங்க இல்லையா, அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வர பென்ஷன் பணம் உங்களுக்காக சேவிங்ஸ் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு குழந்தைகளுக்காகவோ இல்லை வந்து உறவினர்களுக்காகவோ கடன் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதுவே உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் கொடுக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட இது வாங்கும்போது தான் எல்லா உறவோட விரிசல்கள் வர செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த கதைகள் படிக்கும்போது இருக்கிற ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி எனக்குள்ளே தோண்டிகிட்டே இருந்துச்சு. அவங்க அம்மா இறந்துருவாங்க. இறந்த உடனே வந்து அறக்கு பறக்க எடுக்கிறதுக்கான வேலை தான் பார்ப்பாங்க. அவங்க அப்பா சாப்பிட மாட்டார், அவர் வந்து ஓரத்துலேயே அவரே தவிச்சு போய் கிடப்பார். இருந்தாலும் பசங்க யாருமே பெருசாக வந்து கண்டுக்கிறது எதுவுமே இருக்க மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க அம்மா போட்டிருக்க நகைகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் இது தான். ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய பையன் பார்த்துட்ருக்கான். இப்போ அவன் பார்த்துட்டு இருந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு கூலி வேணும், இல்லை சம்பளம் வேணும், இல்லை அதன் மூலமாக வந்து பணம் வேணும். ஏன்னா அவனுக்கு வந்து மூணு பெண் குழந்தைகள் இருக்குது, இதுதான் அவங்களோட கான்செப்டாக இருக்கும். ஆனால் உண்மையில் அவங்க அம்மா வளர்த்தாங்க, அதெல்லாம் வந்து செகண்டரியாக இருக்கும். இது வந்து படிக்கும்போது இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே அப்படின்னா, சோஷியலாக இது எப்படி இருக்குது, ஒரு இம்பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு, எப்படி வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு எல்லா காலகட்டத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய கதையாக தான் இது இருக்குது. எல்லா சொந்தக்காரங்கள் வருவாங்க, ஒரு ஒரு சும்மா ஒரு சொல்லணுமே அப்படின்றக்காக வந்து ஒரு எல்லா சொந்தக்காரர்களும் நண்பர்களும் வருவாங்க. வந்துட்டு இளவு அப்படியே விசாரிச்சுட்டு அப்படி அப்படியே ஒரு பேர் சொல்லிட்டு போவாங்க, டீ கொடுத்துட்ருப்பாங்க, தாரை தப்பட்டல் நடந்துகிட்ருக்கும்.
இப்போ இங்கேருந்து வந்து இடுகாடு போகிறதுக்கு வழி இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு வந்து ஸ்கூட்டரில் ஆளுக்கு ஒரு காரில் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ கூட வந்து நாங்களே எப்படி நீங்கள் வரது அப்படின்னு சொல்லி நீங்களாம் பஸ் பிடிச்சுவாங்க அப்படின்னா, அவங்க இடுகாட்டை போகிற பஸ் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே வந்து வெட்டி என்ன பண்ணுவார், போனோடனே வந்து நகைகள் எல்லாம் எடுப்பார், உடனே தாலி சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய பையன் சொல்லுவான். ஏங்க அது கடைசியாக தாங்க அவுக்கணும், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னே. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு கடைசியாக வந்து பார்ப்பாங்க. அவர் ரெண்டாவது பையன் அங்கே இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் நோட்டில் எழுதி வச்சு கணக்கு கொடுத்துட்டுப்பார். கட்டிப்பு கணக்குள்ளே கேட்கணும். ஆனால் அங்கே அவங்க அம்மா இறந்ததுக்கிற எந்த ஒரு சாயலோ எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு தேவையானது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க அப்போ ஒவ்வொருத்தரும் நொந்துகிட்டே இருப்பார். ஸோ பொன்னரிசி அப்படின்றது வாக்கரிசி போடுவாங்க இல்லையா, அந்த அரிசி போட்டுட்டு அவங்க எல்லாம் கடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் இங்கேயே இருங்க, கடைசி வரைக்கும் பணம் எரியட்டும், இல்லை வந்து எரியாமலே தூக்கி கூவத்தில் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாராவது இருங்கலேண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். ஆனால் அந்த பசங்க யாருமே கண்டுக்க மாட்டேன், சாதாரணமாக கிளம்பி போயிடுவாங்க. நகையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அப்பா வந்து அங்கே இருக்கிற ஒரு சிலுவையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருப்பாருன்னா, என்னதான் உறவுகள் இருந்தாலும் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக வந்து நம்ம வந்து நேர்மையில் இல்லை, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னா எல்லா உறவுகளும் நம்மளே கைவிடும் அப்படின்னு சொல்லி இந்த கதையில் பூமணி சொல்கிறாரு. ஏன்னா உணர்வுபூர்வமாக இருந்தாலும் எல்லா உறவுகளும் இன்னொரு உறவுகள் கடந்து, அதாவது மகன் மனைவி அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல் மாறும்போது அவங்களோட தேவைகள் மாறும்போது கூடாது. இதில் சொல்லப்பட்டிருக்க இப்போ மூணாவது பையன் வந்து அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறாரு அப்படின்னாலும், இந்த கதையோட சாராம்சமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு இடத்துல நான் ஏன் உங்களுக்கு பண்ணணும் ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, அந்த கேள்வி ஏன் தடுத்து போனோம், அந்தளவுக்கு நம்ம வந்து மாறாத அன்பு வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க மூலம் நமக்கு ஒரு பையன் இருக்கும் அப்படின்னா அது வந்து தொடர்ந்து இருக்கும். இப்போ மூணு பெண் குழந்தைகள் இருக்குது, பெரிய பையன் வந்து அம்மா வச்சுக்கிட்டு தான் குழந்தைகள் பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது பையன் அதன் மூலமாக வந்து ஒரு பணம் கிடைக்கிது அப்படின்னா அதன் மூலம் அவங்க அப்பாவை எடுத்து செய்கிறான். மூணாவது பையன் யாருமே இல்லை எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா என்ன தனியாக ஒரு ஜாப் நல்ல சம்பளத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக செய்கிறான் இல்லைங்களா. இது எல்லாமே இந்த சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த காலகட்டம் இல்லைங்களா, இப்போ வந்து 2021 அப்படின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு இதில் கூட்டு குடும்பங்கள்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி தெரியும் அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் ஒன்றா இருக்குது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா குழந்தைகள் ஹாஸ்டலில் போடுறது, அப்பா வந்து ஒரு டைம் போயிட்டு வருது, இதெல்லாம் என்ன அப்படின்னா சொசைட்டியாக கம்ப்ளீட்டாக ஒரு இம்பேலன்ஸ் வர பெரிய ஒரு காரணமாக இருக்குது இல்லைங்களா. இது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கதைகள் நமக்கு வந்து பயன்படும். சரி, இந்த கதை மூலமாக நான் வந்து ஒரு பயமுறுத்துவதோ இல்லை வந்து ஒரு வாழ்வியல் பற்றின ஒரு ஒரு இந்த கதை மூலமாக நான் வந்து ஒரு பயத்தை உருவாக்குறதோ இல்லை வந்து குழந்தைகள் பற்றின ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குறது கிடையாது. ஆனால் இது நிறைய குடும்பங்களில் வேறு வேறு தருணத்தில் வேறு